விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று ஹரியும் ஹரனும் ஒன்று, அதை அறியாதவர் வாயில் மண்ணு என்பது குறித்த ஒரு விளக்கம் பார்த்தோம். ஹரியும் ஹரனும் பரஸ்பரமாக ஒருவருக்குள் ஒருவர் அந்தர்யாமியாக இருந்து அருள் பாலிப்பதை குறித்து பேசினோம். அங்கே மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். பண்டரிபுரத்திலே பாண்டுரங்கன் கோவில் இருக்கிறது. அதே கோவிலிலே பல கடைகளும் இருக்கும். பண்டரிபுரம் என்றாலே அங்கே இருக்கிற எல்லோரும் பாண்டுரங்கனின் பக்தர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன் நரஹரி என்று பெயர். அவன் சிவனினுடைய தீவிரமான பக்தனாக இருந்தான். எப்போதுமே ஏக பக்தி என்பது தவறல்ல. நான் சிவனை தான் வணங்குவேன், நான் பெருமாளை தான் வணங்குவேன், இவரை வணங்க மாட்டேன், அவரை வணங்க மாட்டேன், ஒரே கடவுளை வணங்குவேன் என்கிற ஏக பக்தி இருந்தால் அதில் தவறே கிடையாது. அது பக்தியின் உச்சமான நிலை என்பதால் அது சரிதான். ஆனால் ஏக பக்தியோடு துவேஷம் சேர்ந்து கொண்டால் அது பிழையாக போய்விடுகிறது. ஒரு வெறுப்பு வந்துவிடக்கூடாது. நான் வணங்குகிற கடவுள் மட்டுமே உயர்ந்தவர், மற்றவர்களெல்லாம் இல்லை என்று நினைப்போம் என்று சொன்னால் அது பிழையாக போய்விடும். அந்த வெறுப்பு மட்டும் நமக்குள்ளாக வந்துவிடக்கூடாது. இந்த நரஹரி சிவன் மேல் பக்தி கொண்டவன். பாண்டுரங்கன் கோவில் இருக்கிற தெருவுக்கு அருகிலே இருந்தாலும் அவன் செல்லுகிற போது, அந்த கோவில் அருகே செல்லுகிற போது கோவில் வாசல் வழியாக செல்லாமல் சுற்றி கொண்டு சென்று விடுவானாம். அந்த அளவுக்கு அவனுக்கு சிவன் மேல் பக்தி அதிகம். சிவபெருமானினுடைய கோவில்களுக்கு நல்ல நகைகளை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய தொழிலாளி. அவ்வளோ அற்புதமாக கலை நயம் மிக்க நகைகளை அவன் செய்து கொடுப்பான். அங்கே மகாராஷ்டிராவில் பல ஊர்களிலிருந்தும் அவனுக்கு சிவன் கோயிலுக்கு உண்டான நகைகள், அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மாதிரி இருப்பார், இந்த உயரத்தில் சிவன் இருப்பார் என்று சொல்லுவார்கள். அதற்கு அவன் அதை காணாமலேயே இங்கேயே தத்ரூபமாக மனதில் நினைத்து அந்த நகைகளை செய்து கொடுத்து விடுவானாம். அவையும் அற்புதமாக பொருந்துமாம். இந்த சூழலில்தான் அந்த ஊரிலே ஒரு பணக்காரர் இருக்கிறார். அவர் பாண்டுரங்கனுக்கு ஒரு அரை ஞான் கயிறை போல ஒரு ஆபரணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நரஹரியைப் போல நுட்பமாக வேலை செய்கிற ஒரு பணியாளர் வேறு யாருமே இல்லை என்பது அவனுக்கு தெரியும். பாண்டுரங்கனுக்கு உயர்ந்ததை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நரஹரியிடம் வந்து வேண்டுகிறார். பாண்டுரங்கனுக்கு அப்படி இடுப்பில் கட்டக்கூடிய அந்த ஆபரணம் செய்து தர முடியுமா என்று கேட்கிறார். அவன் முதலில் மறுத்து விடுகிறான். நான் சிவனுக்கு செய்பவன், பாண்டுரங்கனுக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போதுதான் என்ன சொல்லுகிறான், நான் அங்கே அளவு எடுத்து கொண்டு வந்து விடுகிறேன், பாண்டுரங்கனினுடைய இடுப்பின் அளவை அளந்து கொண்டு வந்து விடுகிறேன், அந்த அளவிற்கு செய்து கொடுத்தால் போதும் என்று சொல்லுகிறார். வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறான். அழகாக நுட்பமாக அந்த ஆபரணத்தை செய்து தருகிறான். அதை எடுத்துக்கொண்டு அந்த பணக்காரர் சென்று பாண்டுரங்கன் இடுப்பில் பொருத்தினால் சரியாக பொருந்தவில்லை. ஒரு 6 விரற்கடை அளவிற்கு அதில் இடைவெளி விழுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. திரும்ப எடுத்துக்கொண்டு நரஹரியிடமே வந்துவிட்டார். இப்போது நரஹரியை கேட்கிறார், தயவு செய்து நேரில் வந்து அளவெடுத்து நல்ல முறையில் செய்து கொடுத்து விட முடியுமா என்று கேட்கிறார். நரஹரி அவ்வளவுதான், நானாவது பாண்டுரங்கனை வந்து தரிசிப்பதாவது முடியவே முடியாது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போதுதான் அந்த பணக்காரர் ஒரு உபாயம் சொல்லுகிறார். நீ என்ன சொன்னாய், பாண்டுரங்கனை பார்க்கக்கூடாது, அவ்வளவுதானே, நீ கண்ணை கட்டிக்கொள், கோயிலுக்குள் வா, இடுப்பில் அளவு எடு, பிறகு வந்துவிடு என்று சொல்லுகிறார்கள். இந்த யோசனை நரஹரிக்கு பிடிக்கிறது. கண்ணிலே துணியை கட்டிக்கொண்டு அவன் பாண்டுரங்கன் சன்னதிக்கு வருகிறான். இறை சன்னதிக்குள் வருகிற பொழுது கண்ணை கட்டிக்கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அவன் மனதிலே எந்த அளவிற்கு பாண்டுரங்கனை காணக்கூடாது என்கிற எண்ணம் இருந்திருக்கும். சரி, அவன் அங்கே வந்து இடுப்பில் அளவு எடுப்பதற்காக தன்னுடைய கயிற்றை வைத்து அளவு எடுக்கிறான். பாண்டுரங்கன் பட்டு பீதாம்பரங்கள் அணிந்திருக்கக்கூடியவன்.
ஆனால் இடுப்பில் இவர் அந்த அளவை வைக்கிற பொழுது கையில் ஏதோ தோல் போல உரசுகிறது. தோல் அணிகிறவன் அல்ல பாண்டுரங்கன், அவன் பட்டு பீதாம்பரம். தோல் யார் அணிவார்? சிவபெருமான் அணிந்திருப்பார். அவன் அந்த இடத்தை எல்லாம் தடவி பார்க்கிறான், அத்தோல் போலவே இருக்கிறது, புலித்தோல் போலவே இருக்கிறது. அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. உடனே என்ன பண்ணான், அந்த விக்கிரகத்தின் மேலாக கைகளை கொண்டு செல்கிறான். கைகள் நான்கு கைகளிலும் தொடும்போது ஒரு கையிலே மான் இருக்கிறது, மறு கையில் மழு இருக்கிறது, ஒரு கையில் அக்னி இருக்கிறது, மற்றொரு கையில் உடுக்கை இருக்கிறது. அப்படியே கையை மேலே கொண்டு போனால் சிரசிலே பிறைச்சந்திரன் இருக்கிறது. அப்படியே அதர்ந்து போனான். தான் தடவிக்கொண்டிருப்பது சிவனா பாண்டுரங்கனா என்று அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. தன்னுடைய கண்களை அவிழ்த்தான். உடனடியாக கட்டியிருந்த துணியை அவிழ்த்து விட்டு பார்க்கிறான். அங்கே இடுப்பில் கை வைத்து கொண்டு பாண்டுரங்கன் என்று சிரித்து கொண்டிருக்கிறான். சரி, நமக்கு தான் மனதில் ஏதோ பிரம்மை என்று நினைத்து கொண்டு மீண்டும் கண்களை கட்டி கொண்டு தன் கைகளால் வருடுகிறான். சிவபெருமானினுடைய உருவத்தை முழுமையாக அவன் கைகளால் அவனால் உணர முடிந்தது. அப்போதுதான் நரகரிக்கு தெரிந்தது, பாண்டுரங்கனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருப்பவர் யார், அந்தர்யாமியாக இருப்பவர் சிவபெருமான் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். சிவத்துக்குள்ளே பாண்டுரங்கன் இருக்கிறார், பாண்டுரங்கனுக்குள்ளே சிவன் இருக்கிறார். ஹரியும் ஹரனும் ஒருவரே என்பதற்கு இந்த நம் நாட்டிலே ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொன்றையுமே நாம் அறிந்து கொள்வோம். வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வோம். நாம் பக்தியை பிரதானமாக்குவோம். ஏக பக்தி தவறே இல்லை, ஆனால் துவேஷம் ரொம்ப தவறு. மற்றும் ஒரு அதிகாலை சுபவேளையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. வணக்கம்.